கோவையில் நடைபெற்ற தமிழ்நாடு எம்டிபி சாம்பியன்ஷிப் மாநில அளவிலான சைக்கிள் போட்டியில் சீறிப்பாய்ந்த வீரர் வீராங்கனைகள். தமிழ்நாடு சைக்கிள் அசோசியேஷன் மற்றும் கோவை மாவட்ட சைக்கிள் அசோசியேஷன் இணைந்து நடத்திய தமிழ்நாடு எம்டிபி சாம்பியன்ஷிப் மாநில அளவிலான சைக்கிள் போட்டி கோவை அடுத்த கோவை புதூர் பகுதியில் நடைபெற்றது. ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான எலைட் சைக்கிள் பந்தயம் மற்றும் 18, 16, 14, 12 வயதுக்குட்பட்டோருக்கான ஆண் பெண் இருபாலருக்குமான சைக்கிள் போட்டி என பிரிவுகளில் நடைபெற்ற இந்த சைக்கிள் போட்டிகளில் சென்னை, கோவை, நீலகிரி, சேலம், கரூர், திருச்சி, திண்டுக்கல், தேனி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். ஆஃப் ரோடு எனப்படும் சாலை அல்லாத காடு மற்றும் மலைப்பகுதிகளில் நடைபெற்ற இந்த சைக்கிள் பந்தயத்தில் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் தங்களது முழு திறமையை வெளிக்காட்டும் விதமாக மிதிவண்டியில் சீறிப்பாய்ந்தனர். முன்னதாக நடைபெற்ற போட்டியின் துவக்க விழாவில் 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆண்கள் சைக்கிள் பந்தய போட்டியினை கோவை மாநகராட்சி துணை மேயர் வெற்றி செல்வன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த சைக்கிள் போட்டிகள் ஒவ்வொன்றும் 5 லேப்ஸ் எனப்படும் அடிப்படையில் நடைபெற்றது. இந்த போட்டிகளில் வெற்றி பெறும் வீரர் மற்றும் வீராங்கனைகள் அடுத்து நடைபெறும் தேசிய அளவிலான போட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார் என தமிழ்நாடு சைக்கிள் அசோசியேஷன் நிர்வாகிகள் தெரிவித்தனா்.